காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூரில் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் நாகமுத்து இணைந்திருக்கிறார். நாகமுத்து, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலூரிலிருந்து சென்னையிலிருந்து தெற்கில் இருக்கக்கூடிய ஆந்திரா, தெற்கு ஆந்திரா பகுதி வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடலூர்ல கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பதிவு செய்திருக்கிறீங்க, அதை நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறது, கடல் அதிகமாக சீற்றம் காணப்படுகிறதா? விவரங்களை சொல்லுங்க நாகமுத்து. மனோஜ், வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்து தனது உச்சத்தினை காட்டி வருகிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல தமிழகத்தின் இந்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக பெய்யக்கூடிய மழையின் அளவை விட இந்த ஆண்டு சுமார் வந்து பாத்தீங்கன்னா 46% to 54% வரை அதிகமான மழையை வந்து வாரி கொடுத்திருக்கிறது இந்த வானம். குறிப்பாக கடலூர் மாவட்டத்துல கடந்த 6 நாட்களாக வெளுத்து வாங்கிய மழையின் காரணமா பல்வேறு பகுதிகளில் நீர் சூழ்ந்து காணப்படுகிறது, விளைநிலங்கள் வீணாய் காட்சியளிக்கிறது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தெற்கு வங்கக்கடல்ல நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை தொடர்ந்து இது கடலூர் இடையே கரையை கடக்கும் என நேற்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிறகு அதன் திசையில் மாற்றம் ஏற்பட்டு சென்னையின் இடையே கரையை கடக்கும் என கூறப்பட்டது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது சென்னைக்கு 80 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல மழை பெய்தாலும் கூட கடலூர் மாவட்டத்துல வானம் காலை முதல் வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டது. அவ்வப்போது வானம் மழைகளை பொய்து வந்தது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல வழக்கத்தை விட கடல் சீற்றமாகவே உள்ளது. அதாவது காற்றினுடைய வேகமும் அலையினுடைய சீற்றமும் அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவே கடலூர் உள்ளிட்ட 7 துறைமுகங்கள்ல 3ம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருக்கிறது மனோஜ். குறிப்பாக ஏற்கனவே வந்து வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையின்படி மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. கூடுதலாக பலத்த பாதுகாப்போடு தான் இந்த மழையினை வந்து கடலூர் மக்கள் கடந்து செல்கின்றனர் மனோஜ்.